சுயேட்சை என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம். அதுல அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று. ஆனா ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்க எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார். ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது. அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது, இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்கிறாரு, அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடின்னு. நம்மளால இருந்தா கூட பரவாயில்லைங்க, 2021 பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார், எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா? இன்னொன்று, இன்று துவக்கப்பட்டதாக அல்லது நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவனாசிரோடு மேம்பாலம் யார் ஆட்சியில் யார் கட்டியது, உக்கடம் மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது, பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் 3 யார் ஆட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது. இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். அங்கு தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வருன்னு நான் என்ன பார்த்தேன்னா, சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஆனால் வேர்வாடல் நோய், இலைவாடல் நோய், அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கிறேங்கிற, அந்த மரத்தை காப்பாத்துறதுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்க கேட்கிறோம். ஆனா நீங்க தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்கறீங்க. மாநிலத்தினுடைய முதலமைச்சரே, விவசாயிகளுடைய வாழ்க்கை பற்றி உங்களோட அக்கறை இதுதானவா? இரண்டாவது, தென்னை மக்கள் அந்த தென்னை தேங்காய் உற்பத்தி செய்யறது இல்ல தேங்காயுடைய விற்பனைக்காக மின்னணு வேளாண் சந்தையை இந்த பகுதி விவசாயிகளுக்காக நான் உருவாக்கி கொடுக்கிறேன் மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு. அவர் சொல்கின்ற இந்தியா முழுவதும் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை விற்பனை செய்கின்ற ஈ நாம் என்கின்ற திட்டம் மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசினுடைய திட்டம். அதை ஏதோ புதிதாக தென்னை மர விவசாயிகளுக்கு பொள்ளாச்சியில நின்று நான் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி பெருமை பேசுறீங்களே மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அது மத்திய அரசினுடைய ஈ நாம் திட்டம். இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சொல்லலாம். நீங்க இன்றைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புறாங்க பிஜேபி காரங்கன்னு சொல்றீங்க. இந்த பொய் பரப்புறது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறது, இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் பொய் பேசித்தான் 1967 இருந்து நீங்க பொய் பேசின ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஆரம்பத்துல நீங்க அரிசி எத்தனை கொடுப்பான தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க, 3 படி அரிசின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 1 படி அரிசி நீங்க பொய் பேசி ஆரம்பிச்சது நீங்க. அதனால இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுறது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை. நீங்க போன தடவை நாங்க வந்தா முதல் கையெழுத்து நீட்டுக்கிட்டு சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பொய் தான், நீங்க அந்த பொய்ய மாத்தவே இல்லையே. அதே போல மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்ததுன்னு கேட்டீங்களே, சென்னை சேலத்திற்காக 8 வழிச்சாலை மத்திய அரசு இங்க கொடுக்கின்ற பொழுது தடுத்தது யார்? இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசுக்கு அதன் வாயிலாக கெட்ட பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் 2019 நிறைவேறி இருக்கலாம். ஆனால் 2024 தமிழகத்தினுடைய மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி எல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 19 நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம். 24 கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார்.
கோவை, சேலம், நாகர்கோயில் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் தமிழகத்து மக்கள் உற்சாகமாக, ஆரவாரமாக, அன்போடு அவரை வரவேற்கிறார்கள். அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் நிலை பிடிச்சு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி போய் பேசுறாங்க, மத்திய அரசு எதுவுமே பண்ணல, மோடி அவர்கள் எதிராக இருக்கிறார், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார். தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி. தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழனுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர், தமிழகத்தினுடைய பண்பாட்டிற்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் மோடி அவர். நீங்க தமிழ் மொழிய இன்னைக்கு ஸ்கூல் இருக்கிற குழந்தைங்க கூட படிக்க முடியாம பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதெல்லாம் ஆங்கில மீடியம் மாத்திட்டு தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழருக்கான பண்பாடு என்ற அத்தனையும் உயர்ந்த இடத்தில் வைத்து இன்று உலகம் முழுக்க பரவ செய்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். உங்களுடைய பொய்களை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களும் உங்களுடைய பொய் வாக்குறுதியும் ஒவ்வொரு நாளும் மக்கள் முன்பாக அம்பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக இலவச பஸ் பயணம் சொல்றீங்க, ஆனா பஸ் இல்ல. இதோ எங்கெல்லாம் சகோதரிகள்லாம் இருக்காங்க, பஸ் வருதாமா உங்களுக்கு? கேளுங்க, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. தமிழகத்தினுடைய மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். பஸ் இருக்காது, பொம்பளை பார்த்தா நிக்காதுமா, ஏன்னா இலவசமா கொடுக்கணும்ல. அதனால் இம்மாதிரி பொய் வாக்குறுதிகள், பொய் பேசுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை. இதை வைத்துக் கொண்டு அரசு மேடையை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் ஆவாஸ் யோஜனா எத்தனை வீடு கட்டி கொடுக்க பணம் கொடுத்துருக்கோம், எவ்வளவு கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம். மத்திய அரசு விவசாயிகளோட வங்கி கணக்குல வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துட்டு, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிகள் தானே, அது தமிழ்நாட்டுக்கு வர பணம் தானே. 1967 இருந்து போய் சொல்லுங்க, நீங்க சொன்னது அண்ணாவை தான் குறிப்பிட்டு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தை சொல்றேன். 1967 முதல்வராக இருந்தது அண்ணா. அந்த அரிசி திட்டம் கொண்டு வந்தது அண்ணா. நீங்க சொன்னது அண்ணாவை குறிப்பிட்டு நான் வந்து சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்போதும் பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அது அண்ணாவையும் சேர்த்து தான் சொல்லுவீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 67 வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. மேடம், சிஏ குற்ற இது அது வந்து அவசர அவசரமா ஏன் இப்ப வெளியிட்டீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்களே, அதுக்கு என்ன உங்களுடைய பதில் மேடம்? அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு. நான் அரசியல் பண்ணீங்க, ஒரு அரசாங்கம் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். சரி, இப்ப கூட மாநிலத்தோட முதலமைச்சர் அவசர அவசரமா ஓடி வந்து பொள்ளாச்சியில இத்தனை தூரம் ஏற்கனவே நான் போட்ட ரோடு ரோடு கொடுங்க கொடுங்கன்னு ஒவ்வொரு தரம் போராடி வாங்கிட்டு வந்த ரோடு எல்லாம் இன்னைக்கு கணக்கு சேர்த்தி நான் 1500 ரூபாய் கோடி கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் அரசியல் இல்லீங்களா? ஏன் 15 அங்கன்வாடி கட்டுறதுக்கு எதுக்கு இந்த முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும்? 10 பாலம் கட்டுறதுக்கு எதுக்கு இந்த முதலமைச்சர் போய் ஒரு அரசு விழா நடத்தி ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம்? 15 அங்கன்வாடி கட்டி கொடுக்கிறோம், 10 சமூக நலக்கூடம் கட்டி கொடுக்கிறோம். இதெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டிய அறிவிப்பா? அப்படி அரசியல் இல்லாம வேற என்ன? சிஏ பொறுத்த வரைக்கும் இது இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை மதத்திற்கு எதிரானது அல்ல. முழுக்க முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து 5 வருடம் அவர்கள் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிறு சலுகை மட்டும்தான் சிஏஏ சட்டமைப்பு. தங்களுடைய அரசியலுக்காக எதிர்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய. கோவில பிரதமரோட நிகழ்ச்சி என்னங்க? உண்மை நிலையை நாங்கள் விளக்கிறோம்.
என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை, திறந்த மனதோடு நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்க. எடுத்துள்ள எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க பாருங்க, உள்ள என்னென்னவெல்லாம் அந்த சட்டம் சொல்கிறது, யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நீங்க பேசுங்க. தமிழகத்துல அமல்படுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லி முதல்வர் திட்டவட்டமா பேசுங்க. சாரி காலையில் உங்களுக்கு இங்க இருந்து 12 மணிக்கு போட சொன்னா உங்களுக்கு 10 மணிக்கு போட்டு சௌரியம்.